ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு அம்மா சமையல் ஈஸி. இன்றைக்கி சூப்பரான ரெசிபி, வாழை மீன் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம என்ன பாறை மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாழை மீன் வாங்கணும், பொறிக்கணுன்றது தான் இன்றைக்கி பிளானு. ஆக்சுவலாக வாழை மீன் இல்லை, ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கடல் பாறை வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். எப்படி வந்து ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக, ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஹெல்த்தியாக எப்படி இன்றைக்கி இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனல் அம்மா சமையல் ஈஸியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மீன், எந்த மீன் குழம்பு வைக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், நல்லா பொறிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து உறுதி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மீனில் நீங்கள் எது செஞ்சாலும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னென்ன போடணுன்றதை பார்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, சோம்பு. அதோடு நீங்கள் வந்து என்ன சோம்புலாம் போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் வந்து நான் வந்து ரெண்டு கிலோ மீனுக்காக நல்ல பெரிய பூண்டு, நாட்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன். மலை பூண்டை விட நாட்டு பூண்டு அவ்வளோ நல்லது. குழந்தைங்க ஃபீட் பண்ணுற பொண்ணுங்களுக்கெலாம் வந்து நாட்டு பூண்டு அவ்வளோ ஹெல்தி. அதோட மிளகு சீரக பொடி, பெப்பர் அண்டு ஜீரகத்தையும் நான் நுணுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பொடி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா இதோடய சேர்த்து பொடி இருந்துச்சுன்னா எதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதோடையே சேர்த்து கொஞ்சோண்டு மிளகையும் சீரகத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பார்க்குறது தான் நம்ம சமையலோடைய மோட்டிவே. எதுவும் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க வச்சு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சமைச்சு ஆர்கானிக்காக சாப்பிட்ணுன்றது ஒன்று தான் நம்மளுடைய சேனலுடைய இதே. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கடல் உணவாக எடுத்தாலும் நீங்கள் அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் வந்து மைண்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க. அது ஃப்ரானாக இருக்கட்டும், அதை வந்து ஃப்ரான்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணுறப்போ லப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதை செய்யவே செய்யாதீங்க, 5 மினிட்ஸ் தான். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கிரைண்டில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். வெள்ளைப்பூண்டு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, எல்லாத்தையும் இதெல்லாம் நீங்கள் போடணுமா அப்படின்னு கேட்பீங்க சில பேர். கண்டிப்பாக போடுங்க, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா இருக்கும். சில பேர் வந்து வெள்ளைப்பூடே போட மாட்டாங்க, பாக்கெட்டில் கிடைக்கிற மசாலாவை வாங்கி போட்டு அந்த எவ்வளோ நம்ம காஸ்ட்லியாக மீன் வாங்கினாலும் அதை நல்ல பாக்கெட் மசாலா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பாக்கெட்டில் நம்ம அரைக்கிற மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இதோட சேர்த்து நீங்கள் வந்து இது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ தூக்கி எல்லாத்தையும் நல்லா போட்டு மீனை பரட்டியாச்சு. நல்லா ஊறுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். அந்த மசாலாவும் அந்த மீனும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அப்படின்னா அந்த மசாலா வந்து பிரியாது. எண்ணெயில் போடுறப்போ சில பேர் சொல்லுவாங்க நல்லா பிரிஞ்சிரும் அப்படின்னு, அந்த மாதிரி பிரியாமல் இருக்கவும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறி சாஃப்ட்னஸ்ஸாக அந்த மசாலா எல்லாம், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த மீனுக்குள்ளே போய் சூப்பராக ரெடியாக இருக்குது. 2 பெரிய வெள்ளைப்பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு 2, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி உங்கள் தேவைக்கேற்ப, உப்பு அதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப, எக்ஸ்ட்ரா மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகம், அதாவது பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, இது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி மற்றவங்க எப்படி பரட்டுவீங்கன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோன்னு வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், அது தேவையில்லை. ஆனால் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து செக்கு கடலெண்ணெய். கடலெண்ணெயில் பொறிக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து தனியாக உருவாக்கும் அந்த கடலெண்ணெய். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலையோ இல்லை மற்ற ஆயிலையோ தயவு செஞ்சு பொறிக்காதீங்க. மீன் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குகிறோம், வாங்கி கடலெண்ணெயில் பொறிங்க. ரெண்டாவது எண்ணெய் நிறையா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சிரும். நீங்கள் அப்படி செய்யாமல் நீங்கள் வந்து எண்ணெய் இந்த மாதிரி நல்ல அயன் கடாயில் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கிறப்போ வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி பொறிக்கலாம், இல்லை அந்த மாதிரியும் கட் பண்ணி பொறிக்கலாம். சின்ன மீனாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் முழுசு முழுசாகவே பண்ணலாம். நான் பெரிய மீனுன்றதுனால அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பொறிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக நல்ல அப்படியே மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிசைஞ்சு ஊட்டி விடுறதுக்காக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டை போடுங்க, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.